Hi friends, welcome to Tunukumuda channel. So, in this video, we will talk about the top colleges. So, this is the top colleges. So, in the list, we will talk about the top colleges. So, in this video, in the top colleges list, we will talk about the department BSc, catering, and so, in this BSc. Catering Science and Hotel Management. So, in the course, colleges, top colleges, the best colleges, Tamil Nadu, where are they? We will talk about this video. So, if you have 15 colleges, select and I will tell you. So, in the BSc Catering Science and Hotel Management, சொல்லி கொடுக்கக்கூடிய college, Tamil Nadu, where are they? கிட்டத்தட்ட 60 colleges இருக்குது. All over Tamil Nadu லயே பாத்தீங்க அப்படினா இருக்குது அதுல பெஸ்டான அந்த இதெல்லாம் கிரைட்டரியாஸ் பொறுத்து வந்துட்டு பாத்தீங்கனா ஒரு 15 காலேजेस வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் சோ இது நான் வந்துட்டு கலெக்ட் பண்ணி எடுத்த டீடைல்ஸ் சோ இத தவிர்த்து உங்களுக்கு வந்துட்டு பெஸ்டான காலேजेस தெரிஞ்சிச்சு அப்படினா அதையே நீங்க வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ இப்போ நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைட்டா இந்த காலேजेस லிஸ்ட்க்குள்ள வந்துட்டு என்ன செஞ்சிரலாம் போய்டலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா துணுகுமுடை அப்படிங்கற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க சோ இப்போ நம்ம வந்துட்டு அந்த காலேजेस என்னென்ன அப்படிங்கறத பார்த்தறலாம் வாங்க The BSc Catering Science and Hotel Management. So, the best colleges பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி so இந்த course எவ்வளவு important அப்படிங்கறத நாம பாத்துறலாம். So, catering அப்படிங்கிறது நமக்கு எல்லாருமே தெரியும் சமையல் கலை அப்படினு சொல்லிட்டு. So, இந்த சமையல் கலையோட சேர்ந்து hotel management. So, இந்த ரெண்டுமே பாத்தீங்க அப்படினா இந்த courseல நாம சேர்ந்து படிக்கலாம். So, ஒரு catering department சமையல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு professional course. அது மாதிரி ஒரு self employment உருவாக்கக்கூடிய ஒரு course. So, இதுக்கான அந்த என்ன சொல்லலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இது ஃபேமஸ் ஆன ஒரு சப்ஜெக்ட் எப்பயுமே இதற்கான மார்க்கெட் அப்படிங்கிறது குறைய போறது கிடையாது சோ இதுல வந்துட்டு டிப்ளமோ கோர்ஸ் வந்துட்டு இருக்குது சோ இந்த கேட்டரிங்லயே பாத்தீங்கன்னா டிப்ளமோ கோர்சஸ் நிறைய இருக்குது பட் நம்ம நேச்சுரலா இந்த ரெகுலரா ஒரு டிகிரி படிக்கும்போது बीएससी அப்படிங்கிற டிகிரி எம்எஸ்சி டிகிரி அப்படி பிஹெச்டி சோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்துட்டு பாத்தீங்க அப்படினா இந்த டிபார்ட்மென்ட்ல இருக்கக்கூடிய ஆளத்தை நம்ம வந்துட்டு தெரிஞ்சிக்கலாம் சோ இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இந்த காலேजेस டாப் 15 காலேजेस என்ன அப்படிங்கறத நம்ம இப்போ பாத்துறலாம் சோ எல்லாமே வந்துட்டு பாத்தீங்க அப்படினா தமிழ்நாட்டுல சுத்தி இருக்கக்கூடியது பெஸ்டான காலேजेस அப்படினு பாக்கும்போது நம்ம ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இருக்குது ஒன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா சென்னையிலயும் இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்க அப்படினா கோயம்புத்தூர்லயே வந்துட்டு இருக்குது கிட்டத்தட்ட நிறைய காலேजेस வந்துட்டு கோயம்புத்தூர்ல இருக்குது நீங்க கேட்டரிங் சயின்ஸ் படிக்க போறீங்க அப்படினா நீங்க கோயம்புத்தூர்ல படிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படினு நான் சொல்லுவேன் அதுக்கு அடுத்து சென்னையில் படிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்புல் சோ இப்போ பார்த்தறலாம் ஸ்ரீ கிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பாத்தீங்க அப்படினா ஸ்ரீ காளீஸ்வரி காலேजेस அதுக்கப்புறம் சிவகாசி இது வந்துட்டு சிவகாசியில் ஸோ இந்த லிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டமாக பிக் பண்ணது தான் ஃபஸ்ட் அப்படிங்கும்போது ஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி இல்லை ஒரு 15 அப்படியே வந்துட்டு ரேண்டமாக செலக்ட் பண்ணதில் வந்துட்டு எழுதியிருக்கேன் தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா ஸோ அதோட சேர்ந்தது எஸ்ஆர்எம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தந்தை ஹான்ஸ் ரோவர் காலேஜ் பெரம்பலூர் அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா மீனாட்சி ராமசாமி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அரியலூர் ஆறாவது எம்ஜிஆர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஹொசூர் ஏழு என்ஏஎஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் கேட்டரிங் டெக்னாலஜி அண்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மதுரை எட்டு நெஹ்ரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் ஒன்பது பிஜிபி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நாமக்கல் ஸோ பத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர் பதினொன்று ஜேஜே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் புதுக்கோட்டை பன்னிரெண்டு கொடைக்கானல் கிறிஸ்டியன் காலேஜ் கொடைக்கானல் பதிமூணு கொங்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஈரோடு பதினாலு மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்டு கேட்டரிங் டெக்னாலஜி சென்னை பதினஞ்சு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி கேட்டரிங் சயின்ஸ் அண்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்துட்டு நீங்கள் பெஸ்ட்டாக படிக்கலாம் ஸோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா 60 காலேஜஸ் இருக்குது இந்த பிஎஸ்சி கேட்டரிங் சயின்ஸ் அண்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸோ இந்த பர்டிகுலர் டிகிரியை வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறதுல வந்துட்டு 60 காலேஜஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அந்த காலேஜோடைய டோட்டல் லிஸ்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா அதை நான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா செக் பண்ணிக்கோங்க ஸோ இது என்னுடைய
சஜஷன்ஸ். இந்த 15 காலேஜஸில் நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு ஏதாவது காலேஜஸ் உங்களுக்கு தெரிஞ்சு இல்லை அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ப்ராப்ளமான காலேஜஸ், இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதுலேயும் நீங்கள் வந்துட்டு என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேயும் என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கட்டாயமாக நீங்கள் வந்துட்டு கேட்டரிங் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அதில் இந்த காலேஜஸ் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ரேண்டமாக பிக் பண்ணப்பட்ட ஒரு 15 காலேஜஸ் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த வீடியோ பற்றியான சஜஷனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய சேனல் துணுக்கு முட்டை, அதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்னுடைய சேனலுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில சப்ஜெக்டோட என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரேன். இன்னும் சில கண்டென்ட்டோட நான் வந்துட்டு கட்டாயமாக வரேன். ஸோ அது உங்களுக்கு கட்டாயமாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அதையும் நான் எடுத்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கட்டாயமாக இருக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நன்றி.